இப்ப யாரு கேட்டீங்க, யாரு கேட்டிக்காரு, ரங்கத்தை வாங்கினவங்க கேட்டிக்காரு, ரங்கத்தை கொடுத்தவங்க கேட்டிக்காரு, கொடுத்தாலும் இப்ப கொடுத்து ஒழுங்கும் நீர் நெருப்பிலே ஒழுங்கும், நெருப்பு காற்றிலே ஒழுங்கும், காற்று ஆகாயத்தில் ஒழுங்கும், எல்லாரையும் ஒரு சுவாமி ஒருத்தான் இருப்பாரு. அப்ப தனியா இருக்கும்போது அவருக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு மாளிகை வாங்கிட்டு திருவாசனை கை வச்சுட்டாராம். அப்ப அவரு சொல்றாரு, நான் தாப்பா கேட்டிக்கிறேன், உங்ககிட்ட திருவாசனை நான் வாங்கி தருவேன். ரெண்டு பேருக்கு அவர் போட்டி, அப்படி ஒரு போட்டி. இந்த சித்திரா பத்து பதியம் இந்த உலகத்திலே எந்த ஞானியும் சொல்லாத கருத்து மாணிக்க சாமி சொல்றாரு. என்னன்னா, எல்லா ஞானிகளும் பிறப்பு வேணாங்கிறாங்க, எம்பெருமானியும் ஒரு திருவடி வேணுங்கிறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அதையும் தாண்டி ஒரு படி மேல போய் பிறப்பு பின்னாடி வேணாங்கிறவங்க, இப்ப நான் சாகாம இருக்கிறேன், ஒண்ணு நான் பார்த்துட்டேன், நீ திருப்பந்துறையில வந்து ஆட்கொண்டுட்டேன், அது ஆட்கொண்டதும் கூட நான் உன்னோட மனத்துக்குனே உன்னை நான் பாடலையே பரவலையே உன்னை சேர்க்கலையே உன்னை பிரிஞ்சு இருக்கிறேன், உன்னை பிரிஞ்சு எப்படி நான் இருக்க முடியும், நான் இன்னும் உயிர் போகாம இருக்கிறேன், நான் சாகிறதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்க. எப்படியும் யாராவது சரவணா இப்ப சாகிறதுக்கு அனுமதி கேட்பாங்களா? அது எந்த ஞானியும் கேட்கல. அந்த இது ரொம்ப உருக்கமான ஒரு பகுதி. அந்த உருக்கமான ரெண்டு வயசு நீ கேளுங்க. மேகம் புகுந்த மூணூரும் ஓ கிளம்பாரே ஓ நீ ஓ சீயே ஓ ஏசாரே
Oh.